கண்ணகி மாதவி மணிமேகலை பெண் என்பவளே ஆலயம் அன்பினிலை அவள் கோபுரன் பெண் என்பவளே ஆலயம் அன்பினிலை அவள் கோபுரம் கற்பின் தேவி கலை மோகினி துறவி ஜோதி கண்ணகி மாதவி மாதவி சித்திரம் வரைந்தாயிற்று. உங்கள் கைகளில் ஒரு தெய்வீக சக்தி அடக்கம், அதில் கலை பேசுகிறது. அதே கலை உன்னிடம் பாதங்களில் பேசுகிறது. சித்திரத்திற்கு இரண்டு பரிமாணங்கள் மட்டுமே உண்டு. உனது வடிவத்தை நான் சிலையாக வடிக்க முடியவில்லை, அதுதான் என் கவலை. சிந்தனை வேண்டாம் பிரபு, நானே உயிர் சிலையாக நிற்கிறேனே. நிச்சிந்தையாக சித்திரமே வரையுங்கள். அழகான புறா, எங்கிருந்து வந்தது? புறா இந்த பையனுடையது. உன்னுடையதா? இது வேண்டுமா? என் அருகில் வா. வா. நீங்க நல்லவரா கெட்டவரா? எப்படி தெரிகிறது உனக்கு? எனது அம்மா மாதிரி. அம்மா மாதிரியா? வா. பூங்கோதை, பையனை அவன் வீட்டில் விட்டு வா. எவ்வளவு அழகான பையன் தேவந்தி. இறைவன் எனக்கு இப்படி ஒரு அழகான குழந்தையை தந்திருந்தால் என் வாழ்க்கை இவ்வளவு சூன்யமாகி இருக்காது. பெண்கள் தவங்கிடக்கிறார்கள் ஒரு அழகனை, செல்வனை, கலைஞனை கணவனாக பெற. எத்தனை மதியற்றவர்கள் அவர்கள். என்னை பார்த்தால் அந்த விருப்பம் மாறிவிடும். பிக்ஷாந்தி, பிக்ஷாந்தி. தேவந்தி, இந்த வீடு மாமனும் மாமியும் எங்களுக்கு தந்தது நாங்கள் அதிதிகளை உபசரிப்பதற்காக. அது நடக்கவில்லை. 10,000 தங்க வராகன்கள். சித்ராவதி, மாதவி என்னோடு இந்த ஒரு இரவு கழிக்கட்டும். ஒரே ஒரு இரவுதா? உமக்கு ஒரு இரவு கவலை, எல்லா இரவுகளை பற்றிய கவலை எனக்கு. ஊர் மக்களின் செல்வத்தை அன்பு மொழி பேசி அபகரிக்க வேண்டிய கணிகை இது போல ஒரே ஒரு மனிதனிடம் உள்ளத்தை இழந்து நிற்கிறாளே, அவளை நான் என்ன செய்வது? மணிமாலா, நீ மாதவியிடம் பேசினாயா? அவளிடம் மாற்றம் உண்டா? இல்லை அம்மணி, கோவலனிடம் அவளுக்குள்ள காதல் பூர்ணச்சந்திரனை போல் வளர்ந்து கொண்டே வருகிறது. அவள் நாள் முழுதும் நினைப்பதெல்லாம் கோவலனைத்தான். அழிந்தேன், நீ இனி போகலாம். அழகு தெய்வம், நிறிய கலாவாணியான என் மகளை கொண்டு இந்த பூம்புகாரையே விலை பேசலாம் என்று கனவு கண்டு வந்தேன். அதை வீணாக்கி விட்டாளே. அம்மணி, மார்த்தாண்ட பூபதி வந்து கொண்டிருக்கிறார். என்ன? நீங்கள் அடுத்த மாதம் வாருங்கள். அடுத்த மாதமா? மாதவி நிலையை பார்த்தால் அடுத்த மாதமா, அடுத்த ஜென்மம் கூட ஆகும் போல் தெரிகிறது. பின்புறமாக போங்கள் பிரபு. பின்புறமாக ஏன்? இங்கே வரும்போதுதான் முன்வாசல் வழியாக வருவார்கள், போகும்போது பின்வாசல் வழியாகத்தான் போவார். இது மிக வெட்கக்கேடு. வெட்கப்படுகிறவர்கள் இங்கு ஏன் வர வேண்டும்? ஐயாவின் வருகை அடியால் செய்த பாக்கியம். என்ன சித்ராபதி,
மாசாத்துவான் மகன் கோவலன் மேல் கொண்ட மயக்கம் மாதவி விட்டு நீங்கவில்லையா? அது எங்கே பூபதியாரே? அந்த கவலைதான் தினமும் என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. பூம்புகாரில் உள்ள எல்லா கணிகையும் இந்த பூபதி வரவுக்காக அவரவர் வாயில்படியில் காத்திருக்கின்றனர். ஆனால் இந்த பூபதியோ மாதவியின் மையலை பெரிதாக மதித்து தவங்கெடுக்கிறேன். சித்ராபதி, என்னை நினைவில்லை? என் வசம் 60 கிராமங்கள் உண்டு. அதிலே ஒன்றை மாதவிக்கு தருகிறேன். சாசனம் மறுப்பேனா? எத்தனை அழகான கிராமங்கள்! காவேரி நதிக்கரையில் 3 போகமும் நெல் விளையும் சுவர்ண பூமி. ஆனால் மாதவி இணங்க வேண்டாமா? அவள் மனம் மாறட்டும், இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள். பொறுப்பதா? இன்னும் எவ்வளவு காலம்? அதற்குள் கிழவனாகி விடுவேன். உங்கள் இளமை, உங்கள் ஆண்மை நான் அறியாததா? சித்ராபதி, நீயோ சகல கலைகளிலும் தேர்ந்தவள். மாதவியை கோவலன் மேல் வெறுப்பு கொள்ள செய்வது உனக்கு கடினமா? ஐயா, அது ஒன்றும் கடினமல்ல. பிரிவு துயரை எனது மகள் சகித்துக் கொள்ள மாட்டாள். உயிரை கூட அவள் விட்டு விடுவாள். என் முதலுக்கே மோசமாகிவிடும் ஐயா, பிறகு யாரை நான் நோவேன்? மாதவி! என்னம்மா? கண்ணே, நான் உன்னை பெற்ற அம்மா. பெற்ற பாசம் இன்று வரை உன்னை கண்டிக்க விடாமல் செய்தது. ஆனால் இனிமேல் முடியாது. என்ன சொல்கிறீர்கள்? ஒவ்வொரு இரவை ஒரு புதிய மனிதனோடு கழித்து மறுநாள் காலை அவன் தரும் தங்க காசுகளை எண்ணும் வம்சம் நமது. நீயோ ஒரே ஒருவனோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறாய். நமது குலத்தின் தர்மமே மற்றவர்களை அடிமைப்படுத்துவது. நாமே அடிமையாவதல்ல. நமது குறிக்கோள் பொருள்களை சேர்த்து காப்பது, சேர்த்த பொருளை இழப்பதல்ல. வேசியாக பலரோடும் பணத்திற்காக சல்லாபம் செய்கிறவள் நான் அல்ல. அதுதான் நமது வம்ச தர்மம் என்றால் அதை எதிர்ப்பதே எனது வாழ்வின் தர்மமாகும். நான் உனது காலத்தவள் அல்ல, புதிய காலத்தின் அங்கை. பேதையே, அந்த கோவலனும் உன்மேல் இத்தனை பிரியம் வைத்திருக்கிறானா? கைப்பற்றிய மனைவி, தாய் தந்தை இல்லம், ஆண்டாண்டாக நடைபெறும் வாணிபம் அனைத்தையும் துறந்தார். எதற்காக? என் மேல் உள்ள காதலால் அன்றி வேறெதனால்? இருக்கட்டும், எனக்கும் தெரியும் அவன் உன்மேல் பிரியம் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த பிரியம் உன்மீதா, இல்லை உன்னது அழகின் மீதா? மாதவி, நீ என்பது நீ அல்ல. உன் அழகு, உன் இளமை இரண்டும் சேர்ந்ததுதான். இந்த இரண்டும் இன்று இருக்கிறது, நாளை இராது. நாளை அழகு மறைந்து இளமை கலைந்து கைப்பொருளும் ஒழிந்தா அவன் காதலும் அழியும், எப்படி வாழ்வாய்? எந்த ஒரு பெண்ணும் 10 வயிற்றில் சுமந்து பிள்ளையை பெறும்போது அவளது அழகு குறைந்து போகிறது, இளமையும் குலைந்து போகிறது. இதற்காக குழந்தை பெற மறுக்கிறவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்களா? லாபத்தையும் நஷ்டத்தையும் வியாபாரத்தில்தான் பார்க்க வேண்டும். பரத்தியாக பலர் வாழ்வை கெடுப்பது மகா பாவம். ஒரே ஒருவருடன் உண்மையாக வாழ்வதே மனதிற்கு நிம்மதியை தரும். முதுமையிலும் இதுவே இன்பம் தரும். என் விருப்பமும் அதுவே. எனக்கு அதுவே போதும். கோவலன் என்னை கைவிட மாட்டார். காலம் அழிக்க முடியாத காதல் இது. என்ன சிந்தனை அம்மணி? மாதவி திருந்த மாட்டாள். நான் தான் ஒரு குயுக்தி செய்ய வேண்டும். அழகை காசாக்க வேண்டும். இதை கொள்கையாக கொண்டது நமது குலம். அதனால் கோவலன் மாதவியின் அழகை இலவசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இனி நான் அனுமதிக்க மாட்டேன். கேளுங்கள், நீங்கள் இருவரும் கோவலன் வீட்டுக்கு செல்லுங்கள். அங்கே சென்று கோவலன் பணமும் பொருளும் கேட்டான் என்று சிறுக சிறுக அவன் செல்வம் முழுவதும் நமக்கு வந்துவிட வேண்டும். பாருங்கள், அங்கே ஒரு துரும்பையும் விடாதீர்கள்.
ஜாக்கிரதை, இந்த விஷயம் மாதவிக்கு தெரியவே கூடாது. தங்கள் உத்தரவு அம்மணி. இப்பொழுதுதான் உங்கள் திறமையை காட்டியிருக்கிறீர்கள் அம்மணி. மாமா, மாமி, சுகம்தானே? சுகமும் அமைதியும் எங்கிருந்து வரும் தாயே? வீடு வந்த மருமகளை சுகமாய் வைப்பது ஒரு மாமன் மாமியின் தர்மம். ஆனால் நாங்கள் தவறு செய்துவிட்டோம். குலப்பெருமை மிக்க மானாய்க்கரின் மகளுக்கு அநீதி அழைத்து விட்டோம். கண்ணகி, நீங்கள் இருவரும் ஆனந்தமாக சுதந்திரமாக இருக்க வேண்டும், குடும்ப தர்மம் பழக வேண்டும் என்பதற்காக நாங்களாக உங்களுக்கு தனி வீடு அமைத்தோம். அதுவே கேடாக முடிந்தது. கவலைப்படாதீர்கள், நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். தவறாமல் உணவு உண்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். தேவந்தியை கேட்டு பாருங்கள். புதல்வி கண்ணகி, நீ நற்பண்புகளில் உறைவிடும், பெரியவர்கள் மனம் நோகும் என்பதற்காக உனது கஷ்டத்தை மறைக்கிறாய். ஆனால் நானும் ஒரு பெண்தான். ஒரு புது மணப்பெண்ணின் இதயத்தில் எத்தனை ஆசைகள் இருக்கும் என நன்கறிவேன். எனக்கு தெரியும் உன் துயர நிலை. கோவலன் இந்த வம்சத்தின் மாண்பை தொலைத்தான், வியாபாரம் மறந்தான், தர்மபத்தினியின் வாழ்வை கெடுத்தான். எந்த குடும்பத்தின் கீர்த்தி இந்த நாடெங்கும் போற்றப்பட்டதோ அதற்கு அவன் மாசுண்டாக்கினான், நம் வம்சத்திற்கே களங்கம் இழைத்தான். தந்தை, அவர் மேல் குற்றமில்லை, இது விதியின் விளையாட்டு. துஷ்யந்தனை சகுந்தலை பிரிந்தாள், நளனை தமயந்தி பிரிந்தாள், அதே போல் இதுவும் ஒரு சோதனையே. அவர் அறிந்து செய்த ஒரு குற்றம் இல்லை. மனத்தை வருத்திக் கொள்ளாதீர்கள். மன வருத்தம் எப்படி ஒழியும் மகளே? அவன் மேல் நம்பிக்கை இழந்துவிட்டேன். நான் எண்ணியதுண்டு அவன் மனமாறி திரும்ப வருவான் என்று. ஆனால் இப்போது அவன் வரும் அறிகுறியே இல்லை. மகளே, நீ இங்கே தனியாய் பெருத்த துக்கத்தில் விழன்று கொண்டிருக்கிறாய், இது நல்லதல்ல. நம் வீட்டிற்கு உன்னை அழைத்து போக வந்திருக்கிறோம். ஆ மகளே. தந்தையே, அவர் தாங்கள் பெற்ற தனையன். அந்த மகனிடம் தாங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கலாகாது. மகளே, பத்தினியாக இருப்பதால் நீ உண்மை அறிந்தும் அறிவதற்கு மறுக்கிறாய். ஆனால் நானோ என் அனுபவத்தால் உண்மையை கண்டு கலங்குகிறேன். தந்தையே, நிச்சயமாய் சொல்கிறேன், அவர் இங்கு வந்தே தீர்வார். எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. அவர் என்னை தேடி வரும்போது இந்த வாசலில் நான் நிற்க வேண்டும். அதுவே என் பெண்மைக்கு அழகு, அவருக்கும் உயர்வு அதுதான். கோவலன் பெரும் பாக்கியசாலி, உன்னை மனைவியாய் அடைய. மகளே, இறைவன் உன் நம்பிக்கையை நிறைவேற்றட்டும். நாங்கள் வருகிறோம். அம்மா. யாரு? கண்ணகி தேவியின் கணவர் அனுப்பினார். நல்லது, உள்ளே வாருங்கள். கண்ணகி, உன் கணவரின் ஆட்கள் வந்திருக்கிறார்கள். நலந்தானே அவர்? நலந்தான் அம்மா. நற்செய்தி உண்டா எனக்கு? உண்டு, பணம் வாங்கி அவர் அனுப்பினார்.
எவ்வளவு? எவ்வளவு என்று தங்களுக்கே தெரியும் என்றார். தாராளமாய் கொடுத்து அனுப்புவீர்கள் என்றும் சொன்னார். இங்கேயே இருங்கள், நான் எடுத்து வருகிறேன். கண்ணகி, யார் வீட்டு செலவுக்கு யார் பணம் தருவது? உன் கணவரை இழந்தது போதாதா? மிச்சம் இருக்கும் கைப்பொருட்களையும் நீ இழக்கப் போகிறாயா? தேவந்தி, உயிரினும் மேலான கணவனே இங்கில்லை. இந்த தங்க காசு அவரை விட பெரிதா? இந்தாருங்கள் 10,000 தங்க வராகன். வலியை தாங்கிக் கொள். வலி இல்லாமல் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் அம்மா கூட உன்னை வலியும் வேதனையும் தாங்கித்தான் பெற்றிருப்பாள். மாதவியின் வாழ்க்கை முடிவுற்றது. பிள்ளை பெற்ற கணிகையை எவன் விரும்புவான்? நானும் பிள்ளை பெற்றெடுத்தேன், ஒரு தாயும் ஆனேன். ஆனால் அதற்கு முன்பே அத்தனை சொத்தையும் சேர்த்து முடித்தேன். இவள் மாதிரியா? அந்த கோவலன் எனது எல்லா கனவையும் தகர்த்து விட்டான். மங்கள செய்தி, பெண் பிறந்திருக்கிறாள். ஸ்வர்ண விக்கிரகம் தோற்கும், தாயை விட அழகு. அப்படி மைந்தா கேள், வருங்காலம் முறைக்கிறே. இது சாதாரண குழந்தையே அல்ல, இது புதியுகம் படைக்கும் கன்னி. நல்லது. ஆஹா, உத்தமம், அதி உத்தமம். கன்னி இவள், நட்சத்திரங்களின் சேர்க்கை அதி உச்சத்தில் இருக்கிறது. வணக்கத்திற்குரிய பெண்மணி, தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தரணியில் உள்ளவரை இந்த பெண்ணின் பெயரும் விளங்கும். நான் பாக்யசாலி, இறைவனின் கிருபை அளவு கடந்தது. மாதவி, உங்கள் மகளை பாருங்கள். அழகு, மிக அழகு. ஆஹா மாதவி, இந்த அதிசய பரிசுக்காக உன்னை எவ்வாறு போற்றுவேன்? பார், பார், இயற்கை அழகு முழுவதும் திரண்டு உருவான அற்புத குழந்தை இது. மாதவி, ஜோதிடர்கள் சொன்னது தெரியுமா? தெரியும். இவள் காலத்தால் அழியாதவள். தமிழோடும் நல்லறங்களோடும் நிரந்தரமாக வாழ்வாள். உனக்கு இதை யார் சொன்னார்கள்? அங்கே பாருங்கள், பிரபல ஜோதிடமணி. நான் அவர்களை இங்கேயே தங்க வைத்தேன். எல்லா ஜோதிட கணிதங்களுமே ஒரே மாதிரி, அதனால் இது உண்மை என்பதில் சந்தேகமில்லை. பிரபு, தங்கள் துணையால் என் வாழ்வு ஒளி பெற்றது. இனி இந்த மகளால் நமது வாழ்வு பேரொளி பெறும். சரியாக சொன்னாய். குழந்தையை இனி பார்த்தாயா? எப்படி இருக்கிறது? பேரழகு அம்மணி. எனது மாதவியை விடவா? நான் சொன்னால் அம்மா வருத்தப்பட மாட்டீர்களே. இந்த சிசுவை பார்ப்பவர்கள் மாதவி என்ன ரதியே நேரில் வந்து நின்றாலும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். ஆஹா, இறைவன் இறுதியில் எனக்கு நல்வழி காட்டிவிட்டான். நான் எனது மாதவியால் பெறாத செல்வத்தை என் பேத்தியின் மூலம் பெற்று மகிழ்வேன். பார்ப்பாய், இவளை நடனத்திலும் சங்கீதத்திலும் தேர்ச்சி பெறச் செய்வேன். கூடவே குல சாகசங்களையும் நான் கற்றுக் கொடுப்பேன்.
வேறேதேனும்? அதையும் கொடுத்து விட தேவந்தி. வந்தது வாழ்வில் வசந்த ரதம் வளர்பிறை போலே இன்ப சுகம் வந்தது வாழ்வில் வசந்த ரதம் வளர்பிறை போலே இன்ப சுகம் திருமண வாழ்க்கை மறுமணம் வீசும் திருமண வாழ்க்கை மறுமணம் வீசும் தெய்வம் வாழ்த்தும் நாள்தோறும் வந்தது வாழ்வில் வசந்த ரதம் வளர்பிறை போலே இன்ப சுகம் கண்ணகி மாதவி மணிமேகலை பெண் என்பவளே ஆலயம் அன்பினிலை அவள் கோபுரம் பெண் என்பவளே ஆலயம் அன்பினிலை அவள் கோபுரம் கற்பின் தேவி கலை மோகினி துறவி ஜோதி கண்ணகி மாதவி மணிமேகலை